சின்ன பையன். டேய் எங்கடா போற? ஃப்ரெண்டை பார்க்க போறமா? போகும்போது எங்க போன கேக்குது எரிச்சலா இது. நீ வழி விடு. நீ எப்ப அந்த பொறம்போக்கு நான் கூட சேரத நிறுத்துறியா? அன்னைக்கு நீ வாழ்க்கையில முன்னேறவே போற. இது மாதிரிலாம் சொல்லி உன் யாரும் கெடுத்து வச்சுக்கிறாங்கடா. கரெக்ட் பண்ண தெரியாததுக்கு இப்பெல்லாம் ஏமாறாதரா சின்ன பையா. இப்ப பெட்ரோல் கூட போகாதரா. இருறா சாப்பாடு போடா. பசிக்கல? இந்த இருறா ஊட்டி விடுறேன். பக்கத்துல தானே இது இட்லியும் குருமா. எத்த வச்சு தின்ன? என்ன இட்லி குருமா? அவன் குஷ்பு இட்லி, நயன்தரா இட்லி, நமிதா இட்லி சுட்டுங்கிறான். என்ன இந்த கரும்பு அந்த ரேஷன் கடை அரிசியில சுட்டுங்கிற இட்லி என்ன பண்ணி தொலை? அதுக்கேத்தா வக்கில்ல. என்னமா இது இந்த இட்லிக்குது? அதுவாட சின்ன பையா, கிரைண்டர்ல மாவாட்டினே இருந்தா நாலஞ்சு கருப்பம் பூச்சி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணினேன்னு இருந்துச்சு. அள்ளி உள்ள தூக்கி போட்டு அரைச்சம் பாரு இந்த கலர்ல வந்துச்சு. அப்பாவுக்கு தலைப்பீசு பாட்டுச்சாண்டா உனக்கே. தலைபதி வருவாரு. ஐயே வரைக்கும் உயிரோட இருக்கிறோம். நினைக்கிறாங்க அந்த காலத்துல ஏதோ செஞ்சு வச்சாங்க. என்ன அதே கட்டின்னு காப்பாத்துல மூஞ்ச பாரு. என்ன வேலைக்கு போய் காப்பாத்துற மூஞ்ச பாரு. சி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் தொல்ல நாய. இப்ப அசைன்மெண்ட் எழுதுல அவளுக்கு இவ்வளவு சாக்கு. போ அம்மா. புஷ்பா தாயே, இந்த உலகத்துல யாருமே நல்லா இருக்கூடாதுமா. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் கடவுளே. நல்லா இந்த ஊருக்கு நான் வெட்டி வேலை செய்ய போறேன். மூஞ்சாலி மத்தியா குளிச்சு எனக்கு புஷ்பா. நான் பூ நினைச்சிட்டியா? ஃபயரோ மயிரோ ஒழுங்கா நில்ற. போட்டுங்கிற கெட்ட பண்ண ஆடுற பாட்டு என்ன பத்தியா? எதுக்கு இந்த கெட்டப்பு? நம்ம சொந்தக்காரங்களும் நம்மள பார்த்த ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்களா? இல்ல மதியம் நைட்டு மூணு வேலை அங்கதான் போய் பிச்சை எடுத்து வாங்கி தின்ற. பின் அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு வாழை வீட்டுல ஆக்கி தானே உங்களுக்கு. அவங்க முன்னால நம்ம ஒரு கித்த வாங்கி வளர்ந்து காமிச்சிடா. சம்பாதிக்கிறோம் சொந்த நாயும் சொந்தக்காரன் நாயும் இப்ப நம்ம கால வந்து நக்கணும். ஆமா சின்ன பையா, எப்பறா நம்ம என்ன கால நக்காது? நம்ம தான் போய் போலீஸ்கார கால நக்கி எடுக்கணும். ஐயே ஊரி ஊனு முடிச்சு எடுத்துருவாங்க. தேவையில்ல வேலை பாத்துட்டு இருக்காத. இது புஷ்பா அம்மாவா? அல்ல அர்ஜுன் மட்டும் இந்த கெட்ட பார்த்தானே வச்சுக்கா. செருப்பு கட்டி பழி பழி நடிப்பான். என்ன மண்டை இது? 90 கிட்ஸ் மாதிரியே மண்டையில ஒரு இலை கூட எல்லாம் விழுந்துட்டு இருக்குது. ஆமா கேட்க நினைச்சேன். அச்ச மாடிக்கு எப்படி தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பேன்னு பார்த்தா நீ இந்த மஞ்சள் மாதிரியே விட்டுக்கிறிய மொத்த தண்ணியா. இப்போ உனக்கு கெட்டுப்பால பிசு பிசுன்னு போறது.
மழை வந்த உடனே உன்னால எவ்வளவு தண்ணி சேமிச்சு வச்சுக்க முடியுமா வச்சுக்க, புரியுதா? ஆணி வெதை மண்ணிட்டு வச்சுக்கிறல்ல, மொத்த உறிஞ்சு வச்சுக்க. பெரிய காலத்துல யூஸ் ஆக நீ ஏதாவது நல்லபடியாரு. எதுக்காக நான் சொல்றேனா, இங்க சில நாய்ங்க உன்னையும் விட்டு வைக்காதுங்க, தண்ணியும் விட்டு வைக்காதீங்க, அழிச்சுட்டு தான் உட்காருங்க. பரதேசி நாய்ங்க. ஏய் இன்னடா, நாட்டு மக்களை பத்தி இதுகிட்ட சொல்றமா? நிக்கல் மேல பேச கூடாது. கவர்மெண்ட்ல இருந்து பாத்ரூம் கட்ட சொன்னாங்களா, 12,000 அடுத்த நாள்ல செவ்ல எழுப்பிட்டு பக்கத்துல உக்காந்துக்கல காசு குடுப்பாங்கன்னு. அதே கவர்மெண்ட் தண்ணீர் ரொம்ப பற்றாக்குறையாக்குது, மழைநீர் சேமிப்பு சொல்லி ரெண்டு ஒரே இருக்க சொன்னாங்களா? அதுதான் காசு தரலையா, அப்புறம் எப்படி அம்மா இருக்குவேன்? பாத்தியா எவ்வளவு தெளிவா இருக்க போறீங்க, புத்திசாலியா மணி போடாம போனது வரும் போ. ஏய் நான் எங்க போறதே, வா ஊடுப்புல தண்ணி தேங்கிது, பெரிய தள்ளணும் வா. பாத்தியா இப்ப என் வீட்டுல தண்ணி நிக்குது, உன் வீட்டுல தண்ணி நிக்குது, மொத்தத்தையும் தள்ளி விட்டுற வேண்டியது. அப்புறம் வெயில் டைம்ல என் வீட்டுக்கு தண்ணி வரல, உன் வீட்டுக்கு தண்ணி வரல, இன்னும் ஆச்சு நடத்தது கவர்மெண்ட். இதுக்கு இல்லாம கவர்மெண்ட் பத்திட்டு வாங்க, உனக்கு தேவையான தண்ணி போய் சேமிச்சு வச்சுக்கலாம்ல. ஆளு மூஞ்சிங்களே பாரு, எப்படியாவது போயிச்சுக்கே. சின்ன பையா பாத்தியா, 4-5 நாளா மூஞ்சிக்கு கள்ள மாவு முல்தானி மெட்டி செம்பருத்தி எல்லாம் செம்பருத்தி பூணுவா அரைச்சி அரைச்சி மூஞ்சி புள்ள தடவணும்ல, வெள்ளையாவு வெள்ளையாவனு. அதுக்கு ரிசல்ட் தோ தெரிந்து பாரு, மூஞ்சி இருக்கிற கருப்பு தோல் எல்லாம் அப்படியே உரியுது பாரு மழைக்கு. அதுக்கும் இது எதுவுமே போடாம இப்போ மூஞ்சி உரியும் பாக்குறியா? வாங்க வா உரிச்சு சொன்ன. ஆமா அவன் கேஸ் தானே யூஸ் பண்றான்னா, அப்புறம் எப்படி அவங்ககிட்ட அடுப்பு கறி வந்துருக்கும்? நம்மனா இங்க சத்தியமணி விளம்பரமா எடுக்கிறான். சே ஒழுங்கா நில்லு பைத்தியம். எதுக்கு மலையாள போச்சுமே நிக்க வச்சுக்கிற, இன்னொரு அரை மணி நேரம் மொத்தம் மொத்தத்தை அவுத்து போட்டு அம்மா நம்ம ஊரை சுத்தி வர, அப்பதான் மழை வருங்க. நீ அப்படிலாம் பேசாதரா, வயலை போடு வயலை போடு. கொஞ்சம் கூட நீ மட்டும் நின்னுக்கிற கூட என்ன செஞ்சா? சே கணத்துல போடு கணத்துல போடு. கணத்துல போடலாம் பாக்கற, கையிட மாட்டேன். வந்தனா பளிர் பளிர் போட்டுருவேன் பக்கத்துல. எப்படி கொஞ்சம் வாயா வா, சொல்ல குட்டி வாமா பா. என்னடா நீ வேற உட்காந்து உயிர் வாங்கினுக்கிற போடா நன்றி கடன் பட்டுக்குது. உலகத்துல எந்த சாமியாச்சும் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கு அப்படின்னு வந்து சாமி போட்டோ குத்துட்டு போச்சா? அப்புறம் நம்மளா தயாரிக்கிறதா சாமி? நீ நம்பாயா போய் சாவு சொல்ல. அடா பரதேசி நாயே, நானே அது பென்ஷன் காசுல இருந்து உட்காந்து துண்ணுங்கிறேன், அதை போய் சாவ சொல்ற அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு? சத்தியமா வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன். நம்புமா நீ சாவ சொல்லு. ஆமா இப்படி வேலைக்கு போய் அப்படியே நம்ம காசு எடுத்து கொட்டு நொட்டிடுவாரு. வாழை அசிங்கமா கேட்க போறா சின்னப்பையா? ஆடுற மூடு வந்துச்சுமா, சத்தியமா இப்ப ஆடி ஆகணுமா? இவரு டான்ஸ் ஆடுறதுக்கு பசங்க கூட சேர்ந்து பழி வாங்குறதுக்கு ஏன் ஆத்த கருதம் கிடைச்சாலா? கழி வச்சு என்ன பண்ண போற? இன்னும் சா வச்சு போட்டுருவேன். பாடி எதுவும் புதைக்கு போறானுங்க, நியாய செத்து வச்சு அரை மணி நேரத்துக்கு இப்படிதான் வருவானுங்க. சாவுக்கு வந்தவனும் வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருந்தா வீட்டுக்கு நல்லதுன்னு வாங்கடா, வாய முன்னு போட. ஏன் தகரி சாவணுமா?